என்ன சொல்லி குத்தம் இல்ல, உன்ன சொல்லி குத்தம் இல்ல. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீணு திருச்சுப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல ரெண்டாட்ட சினிமா கொண்டாமனு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மறது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா. ராத்திரில பேய் பிசாசலாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கானால் சுருட்டு சாமினா செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கா, ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மறந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பட்டி வாங்க? ஏதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிடும். முருகா என்பதும் உருகாதா மனம், மோகன சுந்தரி மனவாளா. என்னங்க, நான் தாங்க குடலிங்க, சீனியர் தாஜி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன், காசு இல்லையா? அது கிடக்கட்ட, இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம், செத்து போனானே சுருட்டு சாமினாதே, அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா. என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டு அடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க, என்னமா வாழ்க்கை தம்பி சொல்றதெல்லாம்? போதைய போட்டு விட்டானுங்க, நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வாழ்க்கை, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி இருந்தது, கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே, அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்கறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள்ள கூப்பிடணும்? கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மச மசன் உட்காராம உழுகிறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள்ள, கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க, நம்ம வயலு நம்ம கலப்ப, உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வலிக்கண்ண? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா சரோஜாவா? யாருமா வலிக்கண்ணது மச்சான், இதான? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணி கிண்ணி கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா, நான் குளிக்கணும், தண்ணி எடுத்து. பெண்ணி போட சொன்னேன், பெண்ணி போடல, வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, சொத்து போயிருச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. டே கணேசா, அந்த எண்ணெய் கிணடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல எண்ணெய் இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. என்னடா, காலையில இருந்து சகன தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன், சொல்லிவிட்டியா? ஏண்டா, எண்ணெய் நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. அடியே சக்கரவர்த்தி, உனக்கு அம்புட திமுறா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்பவும் அவ வேண்டல வர்றா, நான் போய் மருத கூட்டி வந்துட்டுமா? அவளை துரத்த மருது எதுக்கு? இந்த விளக்கமானே போதும், பெஞ்சாமனை வீசி விடுவேன். வீசி ஐயோ, போலீஸ் சீ போறத. அத்தாச்சி, நீ முன்னாடி போங்க, 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 நீங்க போங்கண்ணா. வாத்தா,
நீ வரவேன்னு தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். கேவி. அது யார் கூப்பிட்டியா? உன்னையதா. என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாம எப்ப போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா அவங்க வேலை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா கேட்டீங்க. நான் கூட அந்த மாதிரி தான் கேட்டேன். இந்த ஊர் தாங்கறதுக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குதுங்களே. பெரிய கிரிமினலா இப்ப போட்டுருக்க மேடம். முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசியை போடுங்க. நான் என்ன மாட்டோம் நான் சொன்னேன். ஏத்தா நீங்களே பெரிய ஊசியா போட போற. சேலை தைக்கிற மாதிரி முடி மூட்டு ஊசி போட போற. பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யார் யாங்க மருது? அவன்தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன், நீங்க வேலைய பாருங்க. அந்த மருதுவ நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே ஆடு திருணத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க பெஞ்சில உட்காந்துருக்கீங்க. நீங்க என்ன மாடா? இல்லண்ணே மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல, என் கேஸே வேற. அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ அதெல்லாம் பழக்கம் இல்லையா அண்ணே? சட்டை கேட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? நேரம் விடாது, இதெல்லாம் அவளால வந்தது, அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது? ஏன்பா இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தன் வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. அம்மா பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிச்சுன்னே, அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்பிள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போர்ட் மெயில் வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. அச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலிய இறக்கணும். இறக்குற மாப்பிள, இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகிறாதான். அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வர்றீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்பிள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். சே, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. அச்சா, உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது? அது சரி, பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். எங்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சவாச்சே. நீங்க தச்சு வச்சிட போறீங்க? வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு. அவர் அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதம் பண்ணி ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓம் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்சு. எடுத்து வைக்கிறியா? எடுத்து வைக்கிறேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்போட்டிருக்க. அப்படித்தானே? பூசா விட்டு கடவுள் பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம மிஸ்ரே எதுல தொடச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா, முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நீ பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொண்டே விட. ஒண்ணு போட போட முதலாளி போங்கண்ணே. இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன்? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்டேன் அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறேனே. ஐயா, ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்னேன்? சிம்மினி விளக்க அணைச்சிட்டு படுனேன். நானும் புருஷன் பேச்ச தட்ட கூடாதுன்னு சிம்மினி விளக்க அணைச்சிட்டு படுத்தேன். இப்படி வெந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி, நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன், அதை அணைச்சு போட நல்லா இருக்கும். கிண்டலா பண்றீங்க? நீச்சல் தெரியாது, காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது? நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். சரியான மக்கு பைய, பாடி போலாம். எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன், நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட்டு கடனா குடியா? இந்த வாரிசு நகருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு, அது முறிஞ்சு போயிடும். யோ, கண்டன் கடையில் கொடுக்குற ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குது. பத்தலைன்னா தீப்பிட்டியா? அதுக்கு என்ன ஏன் அம்சப்படுத்துறேன்? அதானே
அக்காவுக்கும் பணம் உட ஒரு வாரம் பாக்குமா அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும் என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே தட்டுவட முறுக்கு இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர் மச்சான் வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறுது பொழுது கூட்டு பாச திரும்பிக்கிடுச்சு விளையாடாதீங்க உனக்கு நான் படுக்க போறேனே சாப்பிட்டானா இல்லையா கைய கழுவுனியா இல்லையா கழுவுனே அப்ப சாப்பிட்டுருப்ப அப்ப படுப்போம் யாரையா நீ பார்த்தா தெரியல முகம் மூடி கட்டிருக்க கையில கத்தி வச்சிருக்க முகம் மூடி திருடையானா உன்னை எங்கயோ பாத்துருக்கனே என்னது பாத்திருக்கியா இப்படி அப்ப இது எதுக்கு நான் பார்த்தது இல்லையா அப்ப கத்திய கொடு இங்க பாரு பாய விட்டு வெளியே வந்த உன் வயிற்ற கழிச்சு உன் பொண்டாட்டிய போய் நகப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு போடி நகப்பட்டி எடுத்தான் நான் மாட்டேன் எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கூட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தரமாட்டேன் தரமாட்டேன் அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா ஏண்டி நான் முக்கியமா நகப்பட்டி முக்கியமா போய் எடுத்தாடி என்ன மச்சா நீ பாய விட்டு நகர கூடாது நான் போய் அவளை பாத்துட்டு வரேன் இப்படி மிரட்டிட்டு போலாம் சீக்கிரம் எடு இல்ல இன்னும் ரெண்டு மூணு வீட்டுக்கு சீக்கிரம் வாமா இந்த மச்சன் அது பொட்டி பொட்டி எங்க கொண்டா கத்திய நல்லா வச்சிருக்கேன் ஏன் ஆடி பாக்குற பூட்டி இருக்கு ரெண்டு மூணு நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வெறும் பொட்டியை கொடுத்து அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன் நகை இருக்கு நீங்க படுத்துங்க வர்றேன் நீ எல்லாம் ஆம்பளையா அந்த ஆளு கத்திய காமிச்சு மறைச்சிட்டு போறா நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க உனக்கு விஷயம் தெரியாது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன் ஐயோ என் நகை எல்லாம் போயிடுச்சு இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா யாரு முட்டாளு நானா இல்ல நகை கொண்டு போனவனா என்ன சொல்ற அடியே அவ வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான் சாவி என்கிட்ட இருக்கே அவன் எப்படி திறப்பான் மச்சானா மச்சான்டா சரி சரி படுக்கான் வா கொண்டு போது